வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய நேரடி காணொளி மூலமான வகுப்பில் நாம் பார்க்க போகின்ற விடயம் எலக்ட்ரானிக் தொடர்பான விடயமாக இருக்கின்றது. இது எலக்ட்ரானிக்கினுடைய இரண்டாவது ஆன்லைன் கிளாஸாக இருக்கின்றது. இந்த வகுப்பிலே நாம் ஏற்கனவே பார்த்த கோடல் வகைகளில் நிலைத்த கோடல் சென்ற காணொளியில் பார்த்திருந்தோம். அதேபோன்று இன்றைய காணொளியில் தற்கோடல் மற்றும் அழுத்த பிரி கோடல் சம்பந்தமான மீட்டல் குறிப்பு மீட்டல்களும் வினாக்களையும் பார்க்க போகின்றோம். இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், இந்த கோடல் வகைகள் இறுதியாக டிரான்சிஸ்டரினுடைய வினாக்கள் அடங்கிய ஒரு கட்டமைப்பாக இந்த கோடல்களிலே தான் வினாக்கள் வர இருக்கின்றது. அதிலே கடந்த காலங்களை அவதானிக்கும் போது 2015 நிலைத்த கோடலிலே கட்டுரை வினா இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2017 தற்கோடலிலே கட்டுரை வினா இடம்பெற்றிருந்தது. அதே போன்று 2018-19 காலங்களிலே டிரான்சிஸ்டர் அதே போன்று செயற்பாட்டு விரலாக்கி உள்ளடங்களாக அழுத்த பிரி கோடலிலே வினாக்கள் அமையப்பெற்றிருந்தது. ஆகவே ஒரு டிரான்சிஸ்டரனுடைய இறுதி கட்டமைப்பு வினாவாக இந்த கோடல்களிலே தான் வினாக்கள் அதிகமாக இடம்பெறுகின்றன. அதிலே முழுமையான அடிப்படை விடயங்களும் சேர்த்தவாறு இந்த கோடல் விடயங்களுக்கான வினாக்கள் உங்களுக்காக வருகின்றன. எனவே இந்த கோடல் முறைகளிலே இரண்டாவதாக நாங்கள் இங்கே இப்போது பார்க்க போகின்றது தற்கோடல். தற்கோடல் வகை அதாவது செல்ஃப் பயசிங் என்று சொல்வார்கள், அல்லது இதனை சேகரிப்பான் பின்னூட்டல் கோடல் என்று சொல்வார்கள். சேகரிப்பான் பின்னூட்டல் கோடல் அல்லது தற்கோடல் என்று சொல்வார்கள். அந்த கோடல் சம்பந்தமாக நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இது சேகரிப்பான் பின்னூட்டல் கோடலினுடைய சுற்றாக காணப்படுகின்றது. இங்கே பிரதானமாக சேகரிப்பான் தடை காணப்படுகிறது. அதே போன்று இது அடிப்பகுதியாக காணப்படுகின்றது. இது சேகரிப்பான் பகுதியாக சுற்றினுடைய பகுதியாக இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், சேகரிப்பான் முனைக்கு செல்கின்ற சேகரிப்பான் முனைக்கு செல்கின்ற மின்னோட்டம் ஐசியாக காணப்படுகிறது. அதே போன்று அடிப்பகுதிக்கு அடியினுடைய முனைக்கு செல்கின்ற மின்னோட்டமாக ஐபி மின்னோட்டம் காணப்படுகிறது. ஆகவே சேகரிப்பான் தடையினூடாக செல்லக்கூடிய அனுமதிக்கக்கூடிய மின்னோட்டம் இந்த இரண்டு மின்னோட்டங்களுடைய சேர்மானமாக காணப்படும். அதாவது ஐசி பிளஸ் ஐபியாக காணப்படும். இந்த விடயங்களில் மாணவர்கள் அதிகமாக பிளைவிடுவார்கள். அதனை நிவர்த்தி செய்யக்கூடியவாறு நீங்கள் இதை மிக தெளிவாக நீங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த சேகரிப்பான் தடைக்குரிய அதனுடான மின்னோட்டம் இந்த அடிப்பகுதிக்குரிய மற்றும் சேகரிப்பான் பகுதிக்குரிய மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகையாக அமையும். அதாவது இதனை நாம் ஐ என்ற எழுத்தினால் குறிக்க முடியும். மொத்த மின்னோட்டமாக அமையும். எனவே இந்த மின்னோட்டம்தான் இந்த புள்ளியிலிருந்து அடிப்பகுதிக்குரிய ஐபி மின்னோட்டமாகவும் சேகரிப்பான் முனைக்குரிய ஐசி மின்னோட்டமாகவும் பிரிகி அடைகிறது. இது இங்கு மிக முக்கியமாக நோக்கப்பட வேண்டிய ஒரு மின்னோட்டம் சம்பந்தப்பட்ட விடயம். இந்த சேகரிப்பான் பின்னூட்டல் கோடலிலே மிக முக்கியமான விடயமாக இந்த விடயம் இருக்கின்றது. ஆரம்பத்திலேயே ஒரு அடிப்படையான விடயம். இரண்டாவதாக மிக முக்கியமாக இருக்கின்றது, இவ்வாறான வினாக்களை இரண்டு முறைகளிலே நாம் கணிப்பீடுகளை செய்து கொள்ள முடியும். இரண்டு முறைகள் காணப்படுகின்றன. அதாவது மின்னோட்ட பெருமானங்களில் ஐபி பெருமானத்தை ஐசியுடன் ஐபி சேர்கின்ற நேரம், அதாவது ஐபி சக ஐசியாக காணப்படுகின்ற போது இதனை முழுமையாக சமன்பாடுகளிலே பயன்படுத்தி மிக திருத்தமான விடையை எடுக்கின்ற ஒரு முறை காணப்படுகின்றது. இது ஒரு மிக திருத்தமான பெருமானங்களில் நம்மளுக்கு இறுதியாக கணிப்பீடுகளிலே கிடைக்கப்படும். இரண்டாவது முறை இருக்கின்றது, அப்ராக்சிமேட் அதாவது மட்டமாக்கல் செய்யப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஐபியை புறக்கணித்து மேற்கொள்ளப்படுகின்ற முறைகளாக இருக்கின்றது. இது ஒரு அண்ணளவாக்கம் செய்யப்பட்ட விடைகளாகவே மின்னோட்ட பெருமானங்களாக இருந்தாலும் சரி, வோல்டரவு பெருமானங்களாக இருந்தாலும் சரி, அண்ணளவாக்கம் செய்யப்பட்ட பெருமானங்கள் நம்மளுக்கு விடையாக கிடைக்கக்கூடியவாறு இருக்கும். இந்த இரண்டு முறைகளினாலும் கிடைக்கப்படுகின்ற பெருமானங்களுக்கு இடையில் மிகச் சிறிதளவு வித்தியாசம் மாத்திரமே காணப்படும். இந்த இரண்டு முறைகளும்
பரீட்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு ஆதாரமாக 2017 ஆண்டு கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சையில் பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடத்திலே கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவில் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நேரடி மிகத்திருத்தமான முறை மூலமாகவும் அதிலே விடை செய்து காட்டப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த மிகத்திருத்தமான முறையை முதலாவது சமன்பாட்டில் இட்டு அதன் பின்னர் எடுகோளொன்றை எடுப்பதன் மூலமாக, எடுகோளை வழங்குவதன் மூலமாக, எடுகோளை வழங்கி அதன் மூலமாக மட்டமாக்கல் செய்து விடை பெற்றிருந்தாலும் புள்ளியை வழங்க அனுமதிக்குமாறு அந்த பரீட்சை அந்த 2017 ஆண்டு விடைத்தாளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இரண்டு முறைகளிலே மாணவர்கள் நீங்கள் விரும்பிய முறையை தேர்ந்தெடுத்து அந்த வினாக்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும்.